வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி நாம் சுந்தர சோழரும் அவருடைய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பற்றின போர்ட்ரேட் பெயிண்டிங் அண்ட் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பொன்னியின் செல்வன் பிளேலிஸ்டோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஸ்டோரி புரியும். அதோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்ரேட் பெயிண்டிங் அண்ட் ஸ்டோரிஸோட இமேஜஸ் எல்லாத்தையுமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜான ஆல் ரவுண்ட் ஆர்ட் ஃபேக்ட்ஸ் அந்த பேஜில் தான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தர சோழர், இவர் முதலாம் பராந்தக சோழனின் புதல்வன். இவரோட உண்மையான பெயர், அதாவது இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பராந்தகன். இவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக மன்மதன் மாதிரி இருந்ததால் மக்களும் சுற்றி இருந்தவங்களும் இவரை சுந்தர சோழன்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணி அதுவே பிற்காலத்தில் இவருடைய பெயராக மாறிடுச்சு. இப்போ வாங்க இவரோட ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம். சுந்தர சோழருக்கு இரண்டு அண்ணன்கள் இருந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவர் முன்னாடியே இறந்துட்டதால் ரெண்டாவதாக இருந்தவர் ஆட்சியில் இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் சுந்தர சோழருக்கு மன்னராகணும், ஆட்சியில் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையுமே இல்லை. ஆனால் அவர் வந்து சைனியத்தோடு சேர்ந்து போருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது. ஸோ கடல் கடந்து அவங்க போய் போருக்கு போகிறாங்க. அந்த போரில் அவங்க தோற்க நேர்றது. தோத்துட்டு அவங்க வீடு திரும்பும்போது அவருக்கு அதில் வரத்துக்கு இஷ்டமே கிடையாது. இத்தனை பேர் செத்துருக்காங்க, நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவர் கடலில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு யாருக்கும் தெரியாமல் கடலில் குதித்து பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன தீவுக்குள்ளே போயிடுவார். அந்த தீவில் யாருமே மக்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அவர் தெரியல. ஸோ அங்கேவே சில காலம் கழிக்கும் பொழுது ஒரு கரடி வந்து ஒரு பெண்ணை துரத்திட்டு போகிற மாதிரி அவர் பார்க்குறாரு. அப்படி அவர் பார்க்கும்போது பின்னாடியே போய் அந்த கரடியை தாக்கி அந்த பெண்ணை காப்பாற்றுறாரு. அடிபட்ட அந்த கரடி மீண்டும் அவரை தாக்க வரும்போது அந்த பெண் பின்னாடியிலேருந்து வந்து ஒரு குரல் கொடுத்து அந்த கரடியை தாக்கி ஓட முற்படுறான். இப்படி தான் உயிரை காப்பாற்றின அந்த பொண் யார் அப்படிங்கிற மாதிரி அவர் தேடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெண்ணை மறுபடியும் அவர் பார்க்க நேருது. நேரும்போது அந்த பெண் கூடவே ஒரு வயசானவரை கூப்பிட்டு வருது. அதுதான் அந்த பொண்ணோட அப்பா. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு அந்த பெண் வந்து ஊமை பெண் அப்படிங்கிறத. கொஞ்ச நாளில் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் ஒரு காதல் மலருது. கொஞ்ச நாள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்காங்க, சுற்றுறாங்க, அந்த டிவியை நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் சுந்தர சோழருடைய அண்ணன் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்க நேர்றதால அடுத்ததாக யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கும்போது சுந்தர சோழர் தலையில் தான் அது வந்து விழுது. ஸோ அவங்க சைன்யம் எல்லாமே ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காங்க இவர் எங்கே போனார் அப்படின்னு தேடி. கடைசியில் இந்த தீவில் அவரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சவங்க அவரை கூட்டிகிட்டும் போகிறாங்க. அவர் சரி நான் போய் அங்கே போய் எல்லாம் பேசிட்டு ரெடி பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அவர் வராரு, வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்களா அவர் ஆள் அட்ரஸே தெரியல. ஸோ இந்த ஊமை பெண் வந்து அவரை தேடி அந்த ஊருக்கு போகிறான். போனோன்னே அவள் பார்க்குற ஃபஸ்ட்டு காட்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருக்கு அங்கே முடிசூட்டிட்டாங்க, மன்னராகவும் அறிவிச்சு அவர் அங்கே நிற்கிறத பார்க்குறா. அதுக்கு மேலே அவர்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு இவளுக்கு தெரியல. ஸோ அழுதுகிட்டே வந்துடுறா. வந்தவ அழுதுகிட்டே போய் பக்கத்தில் இருந்த ஒரு லைட் ஹவுஸ் மேலே ஏறி அதுலேருந்து குதித்து அவர் உயிரை மாய்ச்சிக்கிறா. இந்த விஷயம் சுந்தர சோழருக்கு அவர் நண்பர் மூலமா தெரிய வருது. இதனால் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்ட அவர் பல நாட்களாக நைட்டில் தூங்காமலும் அவளோட நினப்புலையும் கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து அடிக்கடி அவளோட ஞாபகம் வந்து திடுக்கிட்டு எழுறது, அதை நினச்சி ரொம்ப நாள் தூங்காமல் போகிறது, இந்த நோய்வாய்ப்பட்டு அவர் கிடக்கிறது காரணமும் அந்த ரீசனாக தான் இந்த புக்கில் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.